அடடா, பெருங்காயத்தை இது போல் தோசைக்கல்லில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க. இது மாதிரி நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் வீடியோட எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினிமாணி குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்புக்கு, நம்ம ஹோட்டலில் ஃபுட்டு எதுவும் ஆர்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி டப்பாவில் பேக் ஆகி வரும். அப்படி பேக் ஆகி வரக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா தான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த டப்பாவை நம்ம அப்படியே தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அப்படி போடாமல் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். டப்பாவோட சைடு பகுதியில் இந்த மாதிரி கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு அங்கங்கே நிறைய ஓட்டைகள் போட்டு விட்டுருக்கேன். டப்பாவோட ஒரு சைடில் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டப்பாவை கவிழ்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் அடி பகுதியில் டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுருக்கேன். இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற சிங்க் ஏரியாவுக்கு மேலே இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி அந்த ஓட்டு இருக்கிற பகுதி அடியில் வர மாதிரி இந்த டப்பாவை டைலில் ஒட்டி விட்டுருங்க. இதில் நம்ம பாத்திரம் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் எல்லாத்தையும் வச்சு விடலாம். இதில் இருக்கிற ஈரம் எல்லாமே அந்த ஓட்டை வழியாக வடிஞ்சிரும். இதனால் அந்த ஸ்க்ரப் எல்லாமே டக்குன்னு நமக்கு காஞ்சிரும். இது ஈஸியாக காயறதுனால இதில் எந்தவித கெட்ட வாடையும் கிருமிகள் தொற்றும் இருக்காது. ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது சுத்தமான ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை துணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு பயன்படுத்தாதீங்க, கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி சுற்றி இதை ரோல் பண்ணி ஒரு மூட்டை மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. இதில் ரப்பர் பேண்ட் கண்டிப்பாக போடாதீங்க. ஒரு துணி வச்சு நல்லா டைட் பண்ணி இந்த மூட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மூட்டை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே நம்மளோட காசை மிச்சம் பண்ணி கொடுக்கும். அது எப்படின்னா, நம்ம தொடர்ந்து தோசை ஊற்றும் போது கல் ரொம்ப சூடாகிடும். அந்த டைமில் மாவு ஊற்றினோன்னா அந்த மாவு எல்லாமே கல்லில் அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த தோசையே வீணாக போயிடும். அந்த டைமில் இந்த உப்பு மூட்டையில் கொஞ்சம் எண்ணெயை இது போல் தொட்டிட்டு தோசைக்கல் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. தோசை கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க, நம்மளோட மாவு வீணாகாது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெங்காயத்தை தான் பொதுவாக இதில் கட் பண்ணி பயன்படுத்துவோம். வெங்காயத்தை நம்ம தினமும் ஒன்று கட் பண்ணி பயன்படுத்தும் போது நமக்கு வெங்காயம் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் உப்பு இது போல் பயன்படுத்தி பாருங்க. கொஞ்சம் கூட நமக்கு வெங்காயமும் வேஸ்ட் ஆகாது. தோசையும் கல்லில் ஒட்டாமல் நல்லா மெல்லிசாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உப்பு மூட்டையை நீங்கள் தினமும் மாற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை இந்த உப்பு நீங்கள் மாற்றிட்டு வேறு உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துடுங்க. அடுத்த டிப்பு, நம்ம குழந்தைங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவில் சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்புவோம். இது திறக்கிறதுக்கு சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைட்டாக ஒட்டி பிடிச்சிக்கும். இது திறக்க போராடுற சமயத்தில் சில நேரம் தவறுதலாக ஃபுட்டு கூட வெளியில் கொட்டிடுங்க. அதனால் நம்ம ஃபுட்டு கூட வேஸ்ட் ஆகும். இந்த டப்பாவை ரொம்ப ஈஸியாக திறக்கிறதுக்கு நீங்கள் சாப்பாடெல்லாம் இது உள்ளே எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணெயை இந்த டப்பாவோட வாய் பகுதியில் இந்த மாதிரி வாயோட அந்த வெளிப்பக்கத்தில் இது போல் தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த டப்பாவோட மூடியோட உள்பகுதியிலையும் அந்த மூடி மூடக்கூடிய அந்த ஓரப்பகுதியில் இது போல் வெண்ணெயை தடவி விட்டுருங்க. இப்போ இந்த டப்பா எப்போ திறந்தாலும் ரொம்ப ஈஸியாக திறக்க வருங்க. இது டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எப்பயாவது பயன்படுத்துகிற ஸ்டீல் டப்பாக்கள் இந்த மாதிரி மூடி நம்ம திறக்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் துரு சில நேரம் ஏறிடும். அப்படி துரு ஏறாமல் இருக்க நீங்கள் பயன்படுத்தாத பாத்திரங்கள் மேலே இந்த மாதிரி வெண்ணெய்க்கு பதிலாக குக்கிங் ஆயில் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வைங்க. திறக்க ஈஸியாக இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேஸ்ட் காலி ஆயிடுச்சுன்னா இந்த பேஸ்ட்டை கட் பண்ணி உள்ளே இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த கவரை தூக்கி குப்பையில் போடுவோம். அதை மட்டும் செய்யாதீங்க. இந்த கவரை சூப்பராக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்டோட அடிப்பகுதி கவர் தான் இன்னைக்கு நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த கவர் உள்ளே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேஸ்ட்டையும் நம்ம இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கலாம். இதை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பேஸ்ட் கவரை தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த கவரை இந்த மாதிரி நீங்கள் பாதி முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துக்கோங்க. எந்த அளவு அந்த முக்கோண ஷேப் மடித்து விட்டுருக்கீங்களோ அந்த இடம் வரைக்கும் கத்திரிக்கோள் வச்சு பே ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு துண்டை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த கவரை இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த கவரில் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன், என் கை வச்சு காமிச்சிருக்கிற இந்த இடத்த கிராஸாக இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சைடில் இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற அந்த பகுதியையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து வச்சுருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற அந்த இடத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நமக்கு கிடச்சிருச்சு. இதை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் குழந்தைங்களோ இல்லை நம்மளோ ஏதாவது புக்ஸ் படிச்சிருப்போம், இல்லை ஏதாவது எழுதி வச்சுருப்போம், கடைசியாக எந்த பேஜை நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரியாது. பேஜை நம்ம பேப்பரை திருப்பி திருப்பி தேடிக்கிட்டே இருப்போம். அப்படி தேடாமல் இருக்கிறதுக்கு அந்த பேஜை நீங்கள் கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பேப்பரை கடைசியாக நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களோ அந்த பேப்பரில் இந்த பேஸ்ட் கவரை மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அடுத்த முறை நீங்கள் அந்த பேஜை ஈஸியாக கண்டுபிடிச்சு நம்ம அதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.
செகண்ட் டிப்பு, நம்ம வீட்டில் குழந்தைங்க போடுற ஜீன்ஸோ இல்லை பெரியவங்க போடுற ஜீன்ஸ்லையோ இந்த மாதிரி ஓட்டை விழுந்துருச்சுனாலோ இல்லை ஜீன்ஸ் ரொம்ப நமக்கு லூஸாக இருக்குது, கொஞ்சம் நம்ம அதை பிடிச்சு டைட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஊசி நூல் ஏதாவது வச்சு அதை தச்சு எடுப்போம். அந்த மாதிரி டைமில் சாதாரணமாக இந்த ஊசி ஜீன்ஸ் பேண்ட்டுக்குள்ளே இறங்கவே இறங்காதுங்க. இந்த ஊசியை ரொம்ப ஈஸியாக நம்ம ஜீன்ஸ் துணி தைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் மட்டும் செய்யுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஊசி இந்த ஜீன்ஸ் துணிக்குள்ளே இறங்கவே இல்லை. இது ஈஸியாக தைக்கிறதுக்கு நான் பயன்படுத்தியிருக்கிற பொருள் இந்த மாதிரி வடிகட்டி, ஸ்டீல் வடிகட்டி பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி அந்த வடிகட்டியை திருப்பி எடுத்துகிட்டு அடிப்பகுதியில் அந்த ஊசியை வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீன்ஸ் துணியில் நுழைச்சிங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கும், நீங்கள் ஈஸியாக தச்சும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு அந்த இடுப்பு பகுதியில் தான் அந்த ஊசியை உள்ளே விட்டு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 4-5 ஜீன்ஸ் துணியை மொத்தமாக வச்சு தச்சும் நான் எடுத்திருக்கேங்க. ரொம்பவே ஈஸியாக தைக்க வரும். ஜீன்ஸ் துணியில் ஊசி நூல் தைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அவசியமான டிப்புன்னு சொல்லுவேங்க. பொதுவாக நம்ம வீட்டில் தூள் பெருங்காயம் தான் பயன்படுத்துவோம். கட்டி பெருங்காயம் பயன்படுத்தணுன்னா இது எப்படி பயன்படுத்தணும்னு சில பேருக்கு தெரியாது, எந்த அளவு சமையலில் சேர்க்கணும்னு ஒரு சிலருக்கு தெரியாது. ஏன்னா இந்த பெருங்காயம் கொஞ்சம் கூட வந்துருச்சுன்னா நம்ம சமைக்கிற சமையலை கசப்பாக போயிடும். அப்படிப்பட்ட அந்த பெருங்காயத்தை, அதாவது கட்டி பெருங்காயத்தை, இன்றைக்கி தூள் பெருங்காயமாக மாற்றலாங்க. அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி தோசைக்கல். தோசைக்கல்ல நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் நான் ஒரு 3 அளவு இருக்கிற மாதிரி கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி வச்சு சூடு பண்ணிக்கிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பெருங்காயத்தை நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சுக்கோங்க. இது 2-3 வாட்டி இந்த மாதிரி இந்த பெருங்காயத்தை திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த பெருங்காயம் இது போல் நல்லா உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க பெருங்காயம் நல்லா உப்பி வருது. அந்த உப்புன பெருங்காயத்துக்கு மேலே ஒரு டம்ளர் இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விடும்போது இது நல்லா விரிஞ்சி வரும். நல்லா லேசாக அந்த டம்ளரில் ஒட்டி பிடிச்சிக்கும். 2 கை பயன்படுத்தி இழுத்திங்கன்னா ஈஸியாக அந்த டம்ளர் தனியாக வந்துடுங்க. இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு கத்தி வச்சு லேசாக ஒரு கீரல் போட்டு விட்டுட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதே ப்ராசஸை மீதி இருக்கிற 2 கட்டி பெருங்காயத்து மேலேயும் செஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த பெருங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த பெருங்காயம் ரொம்ப குயிக்காக வெந்துருச்சு. அதை மட்டும் தனியாக எடுத்து நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கைகள் நல்லா பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற அந்த 2 பெருங்காயத்தையுமே அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 4-5 வாட்டி விட்டு விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா மணக்க மணக்க பெருங்காயத்தூள் ரெடிங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இது நீங்கள் குழம்புல சேர்க்கும்போது, பொரியலில் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்குங்க. நம்ம குழம்பு டேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற அஜீரண கோளாறு, வாய்வு தொல்லை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் தீருங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு டெய்லி உங்கள் சமையலில் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏர்டைட்டான டப்பால மறக்காமல் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த டிப் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.